फ्रेंड्स वेलकम टू चैनल गोल्ड स्टार अकाडमी இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில வந்துட்டு சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம் சோ சவுத் இந்தியால என்னென்ன கிங்டம்ஸ் எல்லாம் இருந்தது மிடிவல் பீரியட்ல அப்படிங்கறத தான் இந்த லெசன் கொடுத்திருக்காங்க சோ மிடிவல் பீரியட்ல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால இருந்த ரெண்டு ஃபேமஸான கிங்டம்ஸ் சோளாஸ் அண்ட் பாண்டியாஸ் சரிங்களா ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் லேட்டர் சோளாஸ் பாண்டியாஸ்னு கொடுத்துருக்காங்கன்னா சங்கம் ஏஜ்லேயும் சோளாஸ் பாண்டியாஸ் சேராஸ்லாம் வருவாங்க பட்டு இந்த மிடிவல் பீரியடில் வந்த சோளாஸை வந்து லேட்டர் சோளாஸ் அதாவது பிற்கால சோழர்கள் பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க சரிங்களா ஸோ அதை தான் வந்து லேட்டர் சோளாஸ் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோளாஸ்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த லேட்டர் சோளாஸோட ரொம்ப ஃபேமஸான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர் கட்டின ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் சரிங்களா ஸோ அவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஸோ தி ரிவைவல் ஆஃப் சோளா ரூல் அப்படிங்கும்போது ஸோ இனிஷியலாக வந்து சங்கம் ஏஜில் வந்து சோளா வந்து ஒரு பெரிய கிங்டமாக இருந்தது அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர்னு சொல்கிறாங்க இந்த உறையூர் அப்படிங்கிறது இப்போ ப்ரெசன்ட் டே திருச்சியை தான் வந்து உறையூர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து சங்கம் ஏஜ் முடியும் போது அந்த சோளா டைனஸ்டியும் முடிஞ்சு போயிடுச்சு அதோட அதுக்கப்புறமா 9th செஞ்சுரியில் விஜயாலய சோழன் தான் வந்துட்டு இந்த சோளா கிங்டம்மா மறுபடியும் வந்து ஒரு ஃபவுண்டராக வராரு சரிங்களா ஸோ அதை வந்து ரிவைவல் அப்படின்ற போது வந்து வந்து திரும்ப வந்து உருவாக்குறாரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஃபவுண்டர் ஆஃப் லேட்டர் சோளா யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் சரிங்களா ஸோ இந்த விஜயாலய சோழன் வந்து தஞ்சாவூரை அவரோட கேபிட்டலாக வச்சுருக்காரு அதுக்கு விஜயாலய சோழனோட பரம்பரையில் வர்றது வந்து ராஜேந்திர சோழன் அந்த ராஜேந்திர சோழன் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து கேபிட்டலாக வச்சுருப்பாரு சரிங்களா ஸோ ரெண்டு கேபிட்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க தஞ்சாவூர் ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்று சரிங்களா ஸோ அடுத்து வந்து இந்த வர ஃபேமஸான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜா ஒன் முதலாம் ராஜராஜ சோழன் ராஜராஜா ஒன்னுங்கிறது ஸோ இவர் பண்ணது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து பில்டு பண்ணதான் இவரோட சன் தான் ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழன் தான் வந்து நார்த் இந்தியா வரையும் போய் வெற்றி பெற்றுட்டு வராரு ஸோ நார்த் இந்தியாவில் போய் வாரில் வந்து ஜெயிச்சதுனால வந்து ஹீஸ் கால்ட் அஸ் கங்கை கொண்டான் ஸோ கங்கை வந்து நார்த் இந்தியா இருக்கு இல்லையா ஸோ கான்குவரர் ஆஃப் கங்கை ரீஜன் அப்படிங்கிறதுனால வந்து அவரை வந்து கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்களா ஸோ அந்த கங்கையை வெற்றி பெற்றதுனால அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது வந்து இவர் வந்து கேபிட்டல் ஒரு சிட்டியை உருவாக்கி அங்கே ஒரு டெம்பிளும் கட்டினார் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் அந்த கங்கை கொண்ட சோழபுரம் சிட்டியை வந்து கேபிட்டலாகவும் இவர் வச்சுருந்தார் அடுத்து வந்து ராஜேந்திர சோழனோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேவி வச்சுருந்தார் ஓகேங்களா ஸோ நீங்கள் நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ஆர்மி தான் இருந்திருக்குமே தவிர நேவியே இருந்திருக்காது சரிங்களா ஸோ இந்த இப்போ வந்து ப்ரெசண்டே இந்தியாவில் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ்னு மூணு இருக்குது ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆர்மி தான் இருந்தது ஆர்மிலேயே வந்து குதிரைப்படை யானைப்படை அந்த மாதிரிலாம் இருந்தது நேவி வந்து அவங்கக்கிட்ட கிடையாது ராஜ்புத் கிங்ஸ் கிட்ட இல்லை மொகல்ஸ் கிட்டயோ அல்லது சுல்தான்ஸ் கிட்டயோ பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோளா கிங்ஸ்க்கு வந்து நேவி இருந்தது சரிங்களா ஸோ அவங்களோட நேவி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நேவி ஃபோர்ஸ் இருந்தது அது வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா ஸோ அடுத்தது வந்து சோழா எம்பையர் வந்து அதிராஜேந்திரா அந்த விஜயாலய சோழன் வரி வந்தவங்களை வந்து அது அதிராஜேந்திரா தான் வந்து லாஸ்ட் கிங் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சோழா கிங்டம் அதிராஜேந்திரக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ கடைசி சோழா கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழா த்ரீ சரிங்களா மூன்றாம் ராஜேந்திர சோழன் அவர் தான் வந்து கடைசி சோழா கிங் அதுக்கப்புறம் சோழர்களே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த ராஜேந்திர சோழா த்ரீயை வந்து யார் தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகர பாண்டியன் சரிங்களா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அவர் தான் வந்து இந்த சோழா கிங்டத்தை வந்து முடிவு கட்டினவர் சரிங்களா ஸோ இதில் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டானது வந்து சோழாஸ்க்கும் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ்க்கும் இடையில வந்துட்டு ஒரு மேட்ரிமோனியல் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து என்னன்னா ராஜராஜா கிங் இருக்கார் இல்லையா ஓகே
ஸோ ராஜராஜா அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டினார் இல்லையா, ஸோ அவருக்கு வந்து ஒரு டாட்டரும் ஒரு சன்னும் இருந்தாங்க. அந்த சன் தான் வந்து ராஜேந்திர சோழன் அல்லது கங்கை கொண்டான் சரிங்களா. அவங்களோட டாட்டர் பேர் குந்தவை சரிங்களா. அந்த குந்தவைக்கு வந்து சாளுக்கியா பிரின்ஸ் விமலாதித்யனை அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ஓகேங்களா. ஸோ சாளுக்கியா பிரின்ஸ் விமலாதித்யனை கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு பையன், அவர் பேர் ராஜராஜ நரேந்திரன் சரிங்களா. ஸோ இந்த ராஜராஜ நரேந்திரன் வந்து ராஜேந்திர சோழனோட டாட்டரான அம்மங்கை தேவியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறார். அதாவது மாமாவோட பொண்ணையே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார் சரிங்களா. ராஜராஜ நரேந்திரனோட மாமா தான் ராஜேந்திர சோழன் சரிங்களா. ஸோ மாமா பொண்ணு அம்மங்கை தேவியை இந்த ராஜராஜ நரேந்திரன் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு சரிங்களா. ஸோ இந்த திருமணம் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. அது வந்து முதலாம் குலோத்துங்க சோழன், குலோத்துங்கா ஒன் ஓகேங்களா. ஸோ இந்த குலோத்துங்க சோழன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து சாளுக்கிய சோழ அரசன் சரிங்களா. ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி ரெண்டு கிங்டம், ரெண்டு டிஃப்ரெண்ட் கிங்டம், சாளுக்கிய கிங்டம் சோழா கிங்டம் இங்கெல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு குலோத்துங்கா ஒன், குலோத்துங்க சோழா ஒன் ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சோழாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அது வந்து நமக்கே தெரியும் சோழாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்னொடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஞாபகம் வர்றதே குடவோலை சிஸ்டம் தான் இல்லைங்களா. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிங்கு தான். ஸோ கிங்கு வந்து தான் வந்து சிவில் பவர், மிலிட்ரி பவர் எல்லாமே கிங்கிட்ட தான் இருந்தது. அடுத்த கிங் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங்கோட மூத்த மகன். அவருக்கு எத்தனை சன்ஸ் இருந்தாலும் சரி அந்த எல்டஸ்ட்டு சன் தான் வந்து நெக்ஸ்ட் கிங்காக வருவார். அந்த கிங்குக்கு வந்து யுவராஜா அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்து அவர் வந்து அவர் கிங் ஆகிறதுக்கு முன்னாடி லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே அவரை வந்து கற்றுக்க வைப்பாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து எம்பையரை வந்து எப்படி பிரிச்சுருந்தாங்கன்னா அந்த டோட்டல் எம்பையரையே வந்துட்டு மண்டலமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ அந்த கீழே நான் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த மண்டலத்தை வந்து நாடுன்னு பிரிச்சுருக்காங்க, நாடை வந்து குரம்னு பிரிச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா கிராமம்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ கூட பார்த்திங்கன்னா ஸோ இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபுல் கண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஸ்டேட்ஸாக பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்ஸாக பிரிச்சுருக்கோம். ஸ்டேட்ஸுன்னு இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுருக்கோம் ஓகேங்களா. அடுத்து வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா அதை வந்து தாலுக்காஸாக பிரிச்சுருக்கோம் சரிங்களா. ஸோ எது எதுக்காக நம்ம இதை செஞ்சுருக்கோம் அந்த தாலுகாவில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நிறைய ஊர்கள் அல்லது கிராமங்கள் அப்படின்னு சொல்லி வருது. இது எந்த மாதிரி இருக்குன்னா அப்போ தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஒரு ஊரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேர் வில் பி எ குரூப் ஆஃப் பீப்புள் அண்ட் அ ப்ரெசிடென்ட். ஒரு தாலுகாவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தேர் வில் பி எ குரூப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் அண்ட் அ லீடர் ஓகேங்களா. ஸோ அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தெர் பி குரூப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் அண்ட் லீடர், அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. அது அது அந்த அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக எப்படி நம்ம இப்போ பிரிச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் சோழா எம்பையரை மண்டலம்ஸாகவும் மண்டலம்ஸை நாடுவாகவும் நாடுவை வந்து அந்த குரம்ங்கிறதையும் குரம்ங்கிறத வந்து கிராமமாகவும் அந்த மாதிரி பிரிச்சுருக்காங்க ஓகே. ஸோ அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லோக்கல் கவர்னன்ஸ் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறதான். ஸோ லோக்கல் கவர்னன்ஸை பொறுத்தவரையில் வந்து ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் இவங்க தான் வந்து லோக்கல் கவர்னன்ஸை வந்து பார்த்துக்கிட்டாங்க சரிங்களா. ஸோ கிராமத்தில் ரோடு போடுறது, கிராமத்தில் வந்து ஒரு கோவில் கட்டுறது, ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணுறது, கிராமத்தில் எல்லாருக்கும் வரி வாங்கிறது, டேக்ஸ் எல்லாம் கட்டுறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்னா அரேஞ்ச் பண்ணுறது, கிராமத்தில் யாருக்காவது பிரச்சனைனா தீர்த்து வைக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணுறது யாரை பார்த்தீங்கன்னா இந்த ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார் இவங்களாம் தான் சரிங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் தான் வந்து இந்த குடவோலை சிஸ்டத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ கிங் வந்து என்ன பண்ணுவாருன்னா இந்த சில வில்லேஜஸை வந்து பிராமின்ஸ்க்கு வந்து கிஃப்டாக கொடுப்பாங்க. லேண்டு வில்லேஜஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு லேண்டை வந்து பிராமின்ஸ்க்கு கிஃப்டாக கொடுப்பாரு. ஸோ அந்த லேண்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரம்மதேய வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இந்த பிரம்மதேய வில்லேஜில் வந்து ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறது எப்படி
ஓகேவா அப்படின்றதுக்கான டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ உத்திரமேரூர் வந்து இப்போ ப்ரெசன்ட் டே காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த பிரம்மதேய வில்லேஜில் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கான்டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கோட எலிஜிபிலிட்டி. ஸோ இப்போ கூட இருக்குது, நம்ம எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணால் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு உங்களுக்கு 25 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும், சரியா? ஸோ அதே மாதிரி தான், ஸோ அந்த காலத்தில் வந்து 35 to 70 ஏஜில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸோட நேம் எல்லாம் பாம் லீஃபில் எழுதி ஒரு குடத்தில் போட்டுருவாங்க. ஸோ யாராவது ஒரு சின்ன பையன் வந்து அந்த குடத்துலேருந்து ஒரு பாம் லீஃப் எடுப்பார், அதில் வந்து யாரோட பேர் எழுதியிருக்கோ அவங்க வந்து அந்த ஊரோட தலைவராக இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த குடவோலை மெத்தட் வந்து இருந்தது, சரிங்களா? ஸோ இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து எப்படி தலைவரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ ரெவென்யூ வந்து கவர்மெண்ட்க்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்தது வந்து லேண்ட் டேக்ஸ். இந்த லேண்ட் டேக்ஸை வந்து காணி கடன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காணி அப்படின்னாலே நிலம் தான், காணி நிலம் வேண்டும் பாரதியார் கூட பாடியிருக்காரு. ஸோ காணி கடன் அது வந்து யார்கிட்டலாம் லேண்ட் இருக்கோ அவங்க வந்து அரசருக்கு வந்து காணி கடன் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/3 ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, இப்போ உங்கள் நிலத்தில் வந்து 100 மூட்டை அரிசி விளையுதுன்னா அதில் 1/3 30 மூட்டை அரிசியை வந்து அரசருக்கு கொடுத்துடணும், அந்த மாதிரி, சரிங்களா? இதை தான் வந்து 1/3 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து கவர்மெண்ட்க்கு ரெவென்யூ வந்துக்கிட்டு இருந்தது, ஓகே? ஸோ இந்த ரெவென்யூ இந்த மாதிரி டேக்ஸ் பண்ணுறதுல வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப கைண்டாக நடந்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, ஓகே? அடுத்து வந்து சோசியல் ஸ்ட்ரக்சர் வந்து எந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து சோலா கிங்ஸ் வந்துட்டு நிறைய டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு லேண்ட் இருந்ததுனாலே நீங்கள் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, சரிங்களா? ஸோ டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ்னால் அந்த லேண்ட் ஓனர்ஸ்லாம் வந்து கிங்குக்கு வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அது வந்து கிஃப்டாக தராங்க. யாருக்கெல்லாம் கிஃப்டாக தராங்கன்னா அஃபிஷியல்ஸ், பிராமின்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ்க்கு வந்து கிஃப்டாக தராங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், பிராமின்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குற லேண்டை வந்து பிரம்மதேயா வில்லேஜ்னு சொல்கிறோம். அதே மாதிரி டெம்பிள்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குற வில்லேஜை வந்து தேவதான வில்லேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேளாண் வகை லேண்ட், வேளாண்னா உங்களுக்கு தெரியும் வேளாண்மை அப்படின்னாலே அக்ரிகல்ச்சர். ஸோ வேளாண் வகை லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேளாளர்ஸ் தான் வச்சுருப்பாங்க. வேளாளர்ஸ் நத்திங் பட் விவசாயிகள், ஓகேவா? வேளாண்மை செய்பவர்கள் தான் வந்து வேளாளர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேளாளரோட ஒரு சப்செக்ஷன் தான் பார்த்திங்கன்னா உழுக்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உழுக்குடியினர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நிலத்தை உழுது அதில் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த உழுக்குடியினருக்கு வந்து கீழ்வாரம் அப்படிங்கிறது, அதாவது சேலரி, இப்போ வந்து நம்ம சேலரி வாங்குகிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த கீழ்வாரம் அப்படிங்கிற ஒரு ஷேர் வந்து அவங்களுக்கு கிடச்சிது, சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடிமைகள் வந்து இருந்தாங்க அப்படின்னா பணி செய்மாக்கள், ஓகேங்களா? அதாவது மற்ற வேலைகள் எல்லாமே செய்கிறதுக்கு, ஓகே? ஸோ மற்ற வேலைகளை செய்கிறதுக்கு பணி செய்மாக்கள்னு இருந்தாங்க, சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அடிமைகள் அல்லது ஸ்லேவ்ஸ் அப்படின்ற ஒரு பொசிஷனில் இருந்தாங்க. அவங்க வந்து சொசைட்டியோட ஒரு கீழ்மட்டத்தில் வாழ்கிற பீப்புளாக இருந்தாங்க, ஓகே? அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரிகேஷன். சோலா கிங்ஸ் வந்து இரிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து வாய்க்கால்கள், வடிகால்கள் அப்படின்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ வடிகால் அப்படிங்கிறது ட்ரைனேஜ் சேனல், வாய்க்கால் அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை சேனல், சரிங்களா? ஸோ இந்த ஊருக்கு காமனாக இருக்க வாய்க்காலை ஊர் வாய்க்கால்னு சொல்கிறாங்க, ஒரு நாட்டுக்கு காமனாக இருக்க வாய்க்காலை நாடு வாய்க்கால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து ரிலீஜன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஹிந்து மதத்தை வந்து சைவம் வைணவம் சொல்லி ரெண்டு பிரிவாக இருந்தது. சைவம் அப்படின்னா லார்ட் தே ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் லார்ட் சிவா, ஓகேங்களா? வைணவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் டிவோட்டீஸ் ஆஃப் லார்ட் விஷ்ணு, ஓகேங்களா? ஸோ இந்த சோலா கிங்ஸ் எல்லாருமே வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்காங்க, ஓகேங்களா? சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஸோ இந்த சைவ மதத்தை, அதாவது லார்ட் சிவாவை வந்து கும்பிடுற அந்த சாமியாருங்க இருப்பாங்க இல்லையா, செயின்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த செயின்ஸை வந்து நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் சிவாவை பற்றி பாட்டு பாடி, லார்ட் சிவாவை பற்றி புகழ்ந்து
ப்ரைஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்களே, அந்த செயின்ஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த நாயன்மார்கள் வந்து நிறைய லார்ட் சிவாவை பற்றி நல்ல நல்ல பாடல்கள்லாம் வந்து நிறைய எழுதியிருக்காங்க. அந்த எல்லா பாடல்களையுமே வந்து கம்போஸ் பண்ணது, கோடிஃபை பண்ணது, கோடிஃபைன்னா தொகுத்தது, சரிங்களா? வேறு வேறு காலத்தில் நாயன்மார்கள் பாடி வச்சுட்டு போன பாடம் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தொகுத்து ஒரு புக்காக போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவர், ஓகேங்களா? ஸோ இந்த நம்பியாண்டார் நம்பியோட கலெக்ஷன் அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைவ திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைவ திருமுறை அப்படின்னாலே அது சிவனை பற்றி சிறப்பாக பாடக்கூடிய ஒரு பாடல் தொகுப்பு, சரிங்களா? அடுத்து வந்து டெம்பிள்ஸ், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும், பிக் டெம்பிள் தஞ்சாவூர் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்குது. இதோடையே வந்து தாராசுரம் டெம்பிள், தாராசுரம்ன்ற ஒரு இடத்துல கும்பகோணம் பக்கத்தில் ஐராவதீஸ்வரர் டெம்பிள் இருக்குது, ரொம்ப 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 ஃபேமஸான டெம்பிள், சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து சோழாவோட ஃபேமஸான டெம்பிள். டெம்பிள்ங்கிறது வந்து சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டுமாவே இல்லை, ஸோ அங்கே தான் வந்து எஜுகேஷனும் அங்கே தான் சொல்லி கொடுத்தாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸு, மியூசிக்கு, டான்ஸு, ட்ராமா எல்லாமே வந்துட்டு இந்த பொதுமக்கள் கூடுற ஒரு இடமா வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய இடமா, ஒரு கலையை கற்றுக்கொள்ளக்கூடிய இடமா, ஒரு கலையை மதிக்கிற ஒரு இடமா வந்து கோயில் இருந்தது. அதனால்தான் வந்து கோயில் எல்லாமே வந்து இந்த சோழா பீரியடில் பெருசு பெருசு பெருசாக கட்டினாங்க, ஏன்னா எல்லா ஜனங்களும் அங்கே ஒன்று கூடணும் அப்படின்றதுக்காக, சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து சோழாஸ் வந்து எஜுகேஷனுக்காக வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தேஆர் பேட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ராஜேந்திர சோழா ஒன் வந்து எண்ணாயிரம் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு வேதிக் காலேஜ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த எண்ணாயிரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த எண்ணாயிரம் வில்லேஜில் இருக்க வேதிக் காலேஜில் 340 ஸ்டூடெண்ட்ஸும் 14 டீச்சர்ஸும் இருந்தாதான் அப்படி வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வந்த சோழா கிங்ஸ் எல்லாமே வந்து திருபுவனை, அதாவது புதுச்சேரி பக்கத்தில் இருக்க திருபுவனை அப்படிங்கிற இடத்துலையும், திருமுக்கூடல் அதாவது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க திருமுக்கூடல் அப்படிங்கிற இடத்துலையுமே வந்துட்டு யூனிவர்சிட்டிஸ் அதாவது காலேஜஸ் அவங்க வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து சோழா பீரியடில் இருந்த ரெண்டு கிரேட் லிட்ரரி ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் அண்ட் கம்பராமாயணம், சரிங்களா? ஸோ இது ரெண்டு வந்து சோழா பீரியடில் எழுதப்பட்டது தான், ஓகே? கம்பராமாயணமும் பெரிய புராணமும். ஸோ அடுத்ததாக அவங்களோட வணிகம் எப்படி இருந்தது, சோழா கிங்ஸோட வணிகம் ட்ரேடு வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ரெண்டு குரூப் இருந்தாங்க, கில்டுனா அசோசியேஷன் மாதிரி, குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டூ பிஸ்னஸ், அதை தான் வந்து குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கில்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது யார் அந்த ரெண்டு குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்ணத்தார் அண்ட் மணிகிராமத்தார், சரிங்களா? இந்த அஞ்சு வண்ணத்தார் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் பண்ணுறவங்க, ஓகேவா? வெஸ்ட் ஏஷியன்ஸ், அராப்ஸ், ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கனாலே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலரில் வேற இருப்பாங்க. வெஸ்ட் ஏஷியன்ஸு அவங்களோட ஸ்கின் கலர் நான் சொல்கிறேன், அராப்ஸு, ஜூஸு, கிறிஸ்டியன்ஸு, முஸ்லீம்ஸு, ஒருவேளை அதனால கூட இந்த அஞ்சு வண்ணத்தாருங்கிற பேர் வந்திருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி கிராமத்தார், மணி கிராமத்தார்ன்றவங்க வந்து உள்ளூருக்குள்ளார ட்ரேட் பண்ணுறவங்க, இன்லாண்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதுதான் வந்து மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, சரிங்களா? ஸோ இந்த மணி கிராமத்தார் அஞ்சு வண்ணத்தார் இந்த ரெண்டையுமே வந்துட்டு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றுவர் திசையாயிரத்து ஐநூற்றுவர் அப்படிங்கிற பேரை வச்சு சொல்கிறாங்க. அது என்ன ஐநூற்றுவர், திசையாயிரத்து ஐநூற்றுவர்னா ஐநூற்றுவருங்கிறது வந்து லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, திசையாயிரத்து ஐநூற்றுவர் வந்து ஃபாரின் ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ அதுதான் வந்து இன்னொரு பேர், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டில்வுட், எபோனி, காண்டிமெண்ட்ஸ், பிரசிஷ் ஜெம்ஸ், பெப்பர், ஆயில். இந்த பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து பேடி, கிரெயின்ஸ், சால்ட், அப்புறமா சாண்டில்வுட்டும் இது எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, சரிங்களா? எதெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் டஸ், கோரல்ஸ், டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ், பீட்டில் நட்ஸ், காடமம், ஒபே கிளாஸ், காட்டன் அண்ட் கலர்ட் சில்க். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இம்போர்ட் பண்ணாங்க, சரிங்களா?
ஸோ இப்போ சோழ கிங்டம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பாண்டியா கிங்டம்ஸு, ஸோ பாண்டியாஸோட இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் எல்லாம் யார், அவங்களோட ஆர்ட், லிட்ரேச்சரு, கல்ச்சரு, ட்ரேடு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுனா எடுத்துகிட்டு கூட நீங்கள் அப்புறமா இந்த வீடியோவை லிசன் பண்ணுங்கள். ஸோ இல்லை போர் அடிக்கல அப்படின்னா நான் தொடர்ந்து வந்து லேட்டர் பாண்டியாஸையும் சேர்த்து பார்த்துடலாம். ஸோ பாண்டியாஸ் அப்படின்னு சொல்லணும், எங்கள் சேர சோழ பாண்டியர்னு சொல்கிறோம். ஸோ பாண்டியர்கள்னாலே உங்களுக்கு மதுரை தெரியும், சரிங்களா? ஸோ மதுரையில் வந்து அவங்க கேபிட்டலாக இருந்தது. கொற்கை வந்து அவங்களோட ஃபேமஸான போர்ட்டாக இருந்தது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த சங்கம் ஏஜ்க்கு அப்புறம் என்னென்னா வந்து அந்த களப்பிரர் காலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கலப்ராஸ் வந்து தான் வந்து ஒரு 4th century ஒரு 6th century வரையும் இருந்தாங்க. அதுக்கப்புறமா 6th century வந்து இந்த கலப்ரர்களை வந்து காலி பண்ணிட்டு பவருக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னர் தான், சரிங்களா? ஸோ பாண்டியர் தான் வந்து தே எலிமினேட் த ரூல் ஆஃப் கலப்ராஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? அது எப்போனா 6th century இது நடந்தது, சரியா? அந்த கிங் பேர் கடுங்கோன். ஸோ கடுங்கோன் ரிவைவ்ட் பாண்டியா. ஸோ எப்படி வந்து அந்த சோழாஸில் வந்து விஜயாலய சோழன் வந்து சோழா கிங்டமாக ரிவைவ் பண்ணுறோம், அது மாதிரி இங்கே கடுங்கோன் வந்து ரிவைவ் பண்ணுறாரு, சரிங்களா? ஸோ இதில் வர்ற இம்பார்ட்டன்ட் கிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன், சரிங்களா? ஸோ அரிகேசரி மாரவர்மன் வந்து யாருடைய சம காலத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரவர்மன் அண்ட் நரசிம்மவர்ம பல்லவர், முதலாம் மகேந்திரவர்ம பல்லவர் அண்ட் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவர். இவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்கள். ஸோ அவங்க வந்து காஞ்சிபுரம் ரீஜனை வந்து காஞ்சிபுரம் மாமல்லபுரம் இந்த ரீஜனில் தான் அவங்களோட கிங்டம் இருந்தது, பல்லவா கிங்டம்ஸ் இருந்தது, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து மகேந்திரவர்மா 1 நரசிம்மவர்மா 1 காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சிட்ருக்கப்போ அவங்களோட அந்த ஈக்குவல் பீரியடில் வந்து இங்கே அரிகேசரி மாரவர்மன் வந்து இங்கே சவுத் கீழே சவுத்தில் மதுரையில் வந்து ஆட்சி செஞ்சிட்ருந்தார், அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சம காலத்தவர் அப்படிங்கிறதா ஹீ வாஸ் அ காண்டெம்பரரி அப்படின்றத மீன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த அரிகேசரி மாரவர்மன் வந்து ரொம்ப ஃபேமஸான கிங்கு. அடுத்த ஃபேமஸான கிங்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்றவர், ஓகேங்களா? ஸோ இந்த ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் அப்படின்றவருக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, முதலாம் வரகுண பாண்டியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, வரகுணா 1, ஓகேங்களா? ஸ்டோரி மாதிரி நீங்கள் ஞாபகம், ஜடில பராந்தக நெடுஞ்சடையன் ஆர் வரகுணா 1. ஸோ இவரோட ரிலேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடுகள் அப்படிம்பாங்க, வேள்விக்குடி பிளேட்ஸ். வேள்விக்குடின்ற இடத்துல நிறைய காப்பர் பிளேட்ஸ் கிடச்சிது, அது யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரகுணா 1, சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த நெடுஞ்சடையன் வந்து பாண்டியா டெரிட்டரியை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டு ஃபேமஸான கிங்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் அண்ட் வரகுணா 2, ஓகேங்களா? ஸோ இப்போ 4 கிங்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கடுங்கோன், அவர் தான் வந்து ஃபவுண்டர் மாதிரி. அடுத்து வந்து அரிகேசரி மாரவர்மன், அப்புறமா வந்து ஜடில பராந்தக நெடுஞ்சடையனார் வரகுணா 1, அதுக்கப்புறமா ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன், அப்புறம் வரகுணா 2. இந்த 4 கிங்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ இதில் வந்து அரிகேசரி மாரவர்மனை பற்றி ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ கூன் பாண்டியன் அப்படின்ற பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ அடுத்து வந்து இந்த கூன் பாண்டியன் இருக்காருயா அரிகேசரி மாரவர்மன், அவர் முதல்ல வந்து ஒரு ஜெயின் ஜெயின்கிற ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. அது சமண சமயம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க, ஹி வாஸ் எ ஜெயின், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஜெயினை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுவாருன்னா அவரை வந்து ஜெயின்லேருந்து சைவத்துக்கு மாற்றிடுவார், ஓகேங்களா? அதாவது ஒரு ரிலீஜன்லேருந்து இன்னொரு ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுவார். ஸோ நமக்கே தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹிந்துவாக இருந்தவங்க கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க, கிறிஸ்டினாக இருந்தவங்க முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ரிலீஜனை வந்து நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு பிடிச்ச சாமியை கும்பிட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்ம நீங்களே கூட இப்போ வந்து நான் ஹிந்துவாக இருக்கப்பெல்லாம் நான் வந்து முஸ்லீமாக மாறிடுறேன்னா உங்கள் ரிலீஜனை கன்வெர்ட் பண்ணலாம். நான் முஸ்லீமாக இருக்கிறப்பெல்லாம் நான் கிறிஸ்டியனாக மாறிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிலீஜனோட வந்து பாலிசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக மாறுறதுன்னா மாறிக்கலாம்.
இல்லை எனக்கு கிறிஸ்டினாக இருக்க வேணாம், நான் வந்து நான் ஹிந்துவாக இருக்கணும்னா நீ வந்து யூ கேன் சேஞ்ச் யுவர் ரிலீஜன், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட இஷ்டம் தான், யூ கேன் சேஞ்ச் யுவர் ரிலீஜன். ஸோ அதே மாதிரி இந்த அரிகேசரி மாறவர்மன் ஜெயின்லேருந்து சைவ மதத்துக்கு மாறிடுறாரு, அதாவது சிவனை கும்பிடுறாங்க இல்லையா அந்த சைவ மதத்துக்கு மாறுறாரு. அவரை மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு சைவ சாமியார், ஓகேங்களா? ஸோ திருஞான சம்பந்தர் இந்த மாதிரி மாற்றுறாரு. ஸோ அப்படி மாற்றினோடனே இந்த அரிகேசரி மாறவர்மன் அதில் கூன் பாண்டியன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆல்மோஸ்ட் 8,000 ஜெயின்ஸை வந்து கொலை பண்ணிடுறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன 8,000 நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணலை, இது வந்து ஒரு எக்ஸாக்ரேட் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இந்த சமண படுகொலை நடந்தது வந்து முற்றிலும் உண்மை, ஓகேங்களா? அதாவது ஜெயின்ஸ் வந்து நிறைய மோர் நம்பர் ஆஃப் ஜெயின்ஸ் வேர் கில்டு அந்த டைமில் பை ஹூம் பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாறவர்மன், ஓகேங்களா? அந்த கிங்கனால தான், ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இந்த விஜயாலய சோழனோட லைனில் லாஸ்ட் வந்தவர் வந்து அதிராஜேந்திரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதிராஜேந்திரா வந்து வந்ததுனால அப்படியே சோழா கிங்டம் வந்து வீக்கான டைமில் அப்படியே பாண்டிய கிங்டம் வந்து நல்ல ரிவைவ் ஆச்சு 13th century. ஆஃப்டர் 6th and 7th century 13th century மறுபடியும் பாண்டிய கிங்டம் நல்லா ரிவைவ் ஆச்சு. ஸோ அப்படி ரிவைவ் ஆனப்போ மதுரை வந்து அவங்க கேபிட்டலாகவும் காயல் வந்து அவங்களோட போர்ட்டாகவும் இருந்தது. காயல் பட்டினம்னு சொல்லுவாங்க, காயல், சரிங்களா? ஸோ அப்போ மார்க்கோ போலோங்கிற வெனிஸ் டிராவலர் வந்து காயல் பட்டினத்தை ட்வைஸ் ஹி விசிட்டட், ஓகேங்களா? ஸோ ரெண்டு தடவை வந்து அந்த அந்த காயல் போர்ட்டோட அழகை பார்க்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஹி விசிட்டட் ட்வைஸ். எங்கேருந்து? வெனிஸ்லேருந்து வந்து பார்த்துட்டு போனார், இட்டாலி பக்கத்தில், ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அரேபியாவிலேருந்து சைனாவிலேருந்து வந்த ஷிப்ஸ் வந்து அந்த போர்ட்டு ஃபுல்லாக ஷிப்ஸாக இருந்ததுன்னு சொல்கிறாரு. விச் மீன்ஸ் தட் ட்ரேட் வந்து ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம், அரேபியாவிலேருந்து சைனாலேருந்தும், அதாவது கப்பல் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருந்திருக்கு, அந்தளவுக்கு ட்ரேட் வந்து ரொம்ப ஃப்ளரிஷிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, சரிங்களா? ஸோ அடுத்து மார்க்கோ போலோ வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த ரிச்சஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஸ்பிளண்டிட் ப்ராவின்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பாண்டியா கிங்டம் தான் சொல்கிறாரு. வேர்ல்டுலேயே வந்து ரிச்சஸ்ட்டு கிங்டம் எதுனா அது வந்து பாண்டியா கிங்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சிலோன், சிலோன்னா ஸ்ரீலங்கா, சரிங்களா? ஸோ ஸ்ரீலங்காவும் இந்த பாண்டியா கிங்டமும் சேர்ந்து வேர்ல்டில் இருக்க ரொம்ப 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 விலை மதிப்பு மிக்க அந்த ப்ரெஷியஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த ப்ரெஷியஸ் ஜெம்ஸ் பேர்ல்ஸ் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? அந்த பாண்டியா கிங்டம் அது இட்ஸ் ஃபேமஸ் ஃபார் பேர்ல்ஸ் தான், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து நம்மளோட பாண்டிய கிங்டமில் வந்து அதிகமாக இருந்தது வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அண்ட் பாலிகேமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ராக்டிஸ் ஆஃப் சதினா ஹஸ்பண்ட் இறந்தோடனே வந்து ஒய்ஃபும் கூட சேர்ந்து இறந்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ப்ராக்டிஸ் ஆஃப் சதி அப்படின்றது. அடுத்து பாலிகேமி அப்படின்றது கிங்ஸ் வந்து நிறையா கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரு கிங்குக்கு வந்து 4-5 wife 10-15 wife கூட இருக்கலாம், எத்தனை ஒய்ஃப்னாலும் வச்சுக்கலாம் ஒரு கிங்காக இருந்ததுன்னா. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது, ஒருத்தருக்கு ஒரு ஒய்ஃப் தான் இருக்கணும், சரியா? உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ அந்த அப்போ பாண்டிய கிங்டம்ல அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்திருக்கு கிங்ஸுக்கு மட்டும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ரொம்ப ஃபேமஸான கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சடையவர்மன் சுந்தரபாண்டியன். ஸோ சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அல்லது ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு த என்டையர் தமிழ்நாடு அப் டு ஆந்திரா நெல்லூர் வரையும் வந்துட்டு இவர் கையில் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டையர் தமிழ்நாடு வந்து ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன்ட்டு தான் இருந்தது. ஈவன் சேரா கிங், சேர நாடு இருக்குது பார்த்தீங்களா, மலைநாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, மலையாளம் பேசுகிறாங்க இல்லையா, சேர நாடு, அந்த மலைநாடுமே வந்து இவர் கையில் தான் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் வந்து எப்படி வந்து சோழாவில் வந்து ராஜேந்திரா ஒன் கங்கை கொண்ட சோழ கங்கை கொண்டான்னு பேர் வாங்கினார் நார்த் இந்தியன்ஸை வின் பண்ணி. அது மாதிரி இவருமே வந்து என்ன பண்ணுறாரு, மால்வா ரீஜனில் இருக்க வீர சோமேஸ்வரா அப்படின்ற ஒரு கிங்கை வந்து தோக்கடிச்சு ஜெயிக்கிறாரு, சரிங்களா? ஸோ அந்த வார் நடந்த இடம் வந்து கண்ணனூர்,
கண்ணனூருங்கிற இடத்துல அந்த வார் நடந்துச்சு. அந்த சோம் வீர சோமேஸ்வரரை தோக்கடிச்சிடாரு, மால்வா கிங் வீர சோமேஸ்வரர் தோத்து போயிடுவார். யார் ஜெயிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஜெயிக்கிறாரு, சரிங்களா. ஸோ இந்த ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு அப்புறமா வர்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு கிங்ஸ் வராங்க, வீரபாண்டியன் அண்ட் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேருக்கும் வந்து எப்படின்னா அவங்க வந்து பிரதர்ஸ் தான், யார் கிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள சண்டை வந்ததுனால என்னாகும்னா அந்த சுந்தரபாண்டியன் வந்து டெல்லிக்கு போயிடுவார், ஓகேங்களா. ஸோ டெல்லியில் அந்த டைமில் முகமது பின் கில்ஜி, முகமது கில்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங் வந்து ஆட்சி செஞ்சிட்ருப்பார். அந்த கில்ஜியோட ஹெல்ப்பை கேட்டுட்டு இங்கே வந்து முஸ்லீம் கிங்டம் வந்து தமிழ்நாட்டுக்கு மதுரை வரையும் வர்றதுக்கு ஒரு சான்ஸாக அமைஞ்சிருவார் இந்த சுந்தரபாண்டியன், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இந்த பாண்டியா கிங்டம்ல அவங்களோட சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மதுரை தான் அவங்களோட கேபிட்டல். மதுரைக்கு வந்து கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூடல் அப்படின்னாலே வந்துட்டு அறிஞர்கள் கூடும் இடம் அப்படின்ற ஒரு மீனிங், ஓகேங்களா. ஸோ நல்ல விஷயங்கள் கூடும் இடம் அதுதான் கூடல். ஸோ கூடல் நகரத்தோட தலைவனாக இருந்ததுனால கிங்கை வந்து கூடல் கோன், கூடல் நகர் காவலன் இந்த. ஸோ இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அராப்ஸ் கிட்டேருந்து நிறைய ஹார்சஸ் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அராப்ஸ் கிட்டேருந்து நிறைய ஹார்சஸ் வந்து கிங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு பாண்டியா கிங்ஸ் வாங்கி வச்சாங்க. ஏன்னா இங்கேருந்து நிறைய பேர்ல்ஸ் அங்கே போச்சு. ஸோ அதுக்கு பதிலாக அங்கேருந்து நிறைய ஹார்சஸ் இங்கே வந்துச்சு. ஸோ அதான் பிஸ்னஸ் கொடுத்து வாங்கிக்கிறது, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எப்படி சோலாஸ் மாதிரியும் இவங்களும் வந்துட்டு நிறைய லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் தராங்க. அந்த மாதிரி வந்து பிராமின்ஸ்க்கு கொடுத்த லேண்ட் செட்டில்மெண்ட்ஸை வந்து மங்களம் ஆர் சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சதுர்வேதி மங்களம்னா ஏ லேண்ட் வித் வாட்டர் ஃபெசிலிட்டி, ஓகேங்களா. நல்ல இரிகேஷன் ஃபெசிலிட்டி, நீர்ப்பாசன வசதி இருக்க லேண்ட், அதை தான் வந்து சதுர்வேதி மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேங்களா. இப்போ லேண்டை வந்து சொந்தமாக ஓன் பண்ணியிருக்காங்க, சொந்த நிலம் வச்சுருக்கேன், என்கிட்ட சொந்தமாக லேண்ட் இருக்குது அப்படின்றவங்கள வந்து பூமி புத்திரர் அதாவது பூமி புத்திரர், பூமியுடைய மகன்கள், அதாவது பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி லேண்டு வந்து சொந்தமாக இல்லை, ஆனால் வந்து அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யார் சொந்த லேண்டு வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் விவசாய கூலிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து வேளாளர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வேளாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தான், ஓகேவா. தோஸ் ஹூ டூ அக்ரிகல்ச்சர் பட் தே டோன்ட் ஹாவ் ஓன் லேண்ட், அவங்க தான் வேளாளர் அல்லது விவசாயிகள், ஓகேங்களா. அப்புறமா லோக்கல் பீப்புள் எல்லாத்தையுமே வந்து நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம சோலா கிங்ஸில் வந்து பனி செய் மக்கள்னு பார்த்தோன்னே அது மாதிரி இங்கே வந்து நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு அசம்பிளி மாதிரி ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக. ஸோ அந்த அசம்பிளியை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சித்திரமேலி பெரிய நாட்டார் அசம்பிளி, ஓகேங்களா. ஸோ சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே இதே சோழாலையும் நம்ம பார்த்தோம், ஊரார் சபையார் நகரத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படிங்கிறது, ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் வந்து ராயல் அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ராயல் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்கோம்ல, கல்வித்துறை அமைச்சர் இருக்காங்க, மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காங்க, நிதித்துறை அமைச்சர் இருப்பாங்க. ஸோ இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை டேக் கேர் பண்ணிக்கிறாங்களா. ஸோ அது மாதிரி அஃபிஷியல்ஸ் வந்து என்ன இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து உத்தர மந்திரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பாண்டியா கிங்டம்ஸில் இருந்த நிறைய மந்திரிகள் அல்லது இந்த ராயல் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், லைக் மாணிக்க வாசகர், குலச்சிறையார், மாரன்காரி, ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா இந்த மாணிக்க வாசகர் இவங்கெல்லாமே வந்துட்டு பின்னாடி வந்து தமிழில் வந்து 8th-9th நீங்கள் படிப்பீங்க, மாணிக்க வாசகர் எழுதின பாடல்கள், குலச்சிறையார் இவங்கள எல்லாமே நீங்கள் படிப்பீங்க, சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ராயல் செக்ரட்டேரியட், இப்போ தமிழ்நாட்டில் வந்து தலைமைச் செயலகம் சென்னையில் இருக்குல்ல அது மாதிரி தான், ராயல் செக்ரட்டேரியட்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபிஷியல்ஸ் வேர் மாறன் எயினன், சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திராதிரன், மருதி எயினன், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபிஷியல்ஸோட நேம். சீத்தலை சாத்தன் அப்படின்னு ஒரு புலவர் பேர் பார்த்தோம்ல, சாத்தன் அப்படின்னா வந்துட்டு
ஒரு பட்டம், செய்கிற ஒரு வேலைக்கு ஒரு சிறப்பு கொடுக்குற ஒரு பட்டம். ஓகே, வேலையை பொறுத்து கொடுக்குற அந்த பட்டம். ஓகே, இந்த வேலையை இவர் செஞ்சாருன்னா அவருக்கு அந்த பேர். இப்போ சில பேர் அவன் இப்போவுமே கூட அமைச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, ஓகேங்களா? ஸோ எல்லா எம்எல்ஏஸ் எல்லாருமே இருந்தாலுமே கூட அதில் சிறப்பாக இருக்க சில பேருக்கு வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொதுவாக பார்த்துக்கிறவங்களுக்கு வந்து அமைச்சர் மினிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா, அது மாதிரி வந்து இந்த சாத்தன் கணபதி, ஏனாதி சாத்தன், திராதிரன், மருதி ஏனன், மாறன் ஏனன், இவங்களுமே வந்து ரெஸ்பெக்டட் அஃபிஷியல்ஸ் தான் இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கு என்னெல்லாம் பேருன்னு பாருங்கள். பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன் அண்ட் தென்னவன் தமிழ்வேல், இதெல்லாமே வந்து மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கு இருந்த பேர், சரிங்களா? பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், இப்போவே கூட நம்ம வந்து மேஜர் வாங்க, கேப்டன் வாங்க, லெப்டினன்ட் வாங்க, கர்னல் வாங்க, இதெல்லாம் வந்து வேறு வேறு பேர் இருக்கு இல்லையா ப்ரெசன்ட் டேயில் கூட. ஸோ அது மாதிரி தான் மிலிட்ரி டைட்டில் வந்து கமாண்டர்ஸ்க்கு வேறு வேறு, பள்ளிவேலன், பராந்தகன் பள்ளிவேலன், மாறன் ஆதித்தன், தென்னவன் தமிழ்வேல், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்ஸ் பார்த்திங்கன்னா, நாடு பாண்டிய நாடை வந்து வளநாடுன்னு பிரிக்கிறாங்க. வளநாடை வந்து நிறைய நாடுன்னு பிரிக்கிறாங்க, அதை வந்து மறுபடியும் புறம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மங்கலம், நகரம், ஊர், குடி, இதெல்லாமே வந்து கிராமங்களுடைய வகைகள், ஓகேங்களா? இந்த மங்களம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் பிராமின்ஸோட லேண்ட் செட்டில்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் நகரம், ஊர், குடி இதெல்லாமே இருந்தது, சரிங்களா? அடுத்து வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே எப்படி உத்தரமேரூர் கல்வெட்டு இருந்ததோ அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடைத்த மானூர் இன்ஸ்பெக்ஷன், ஓகேங்களா? ஸோ இந்த மானூர் இன்ஸ்பெக்ஷன் வந்து பாண்டியாஸோட வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி நமக்கு சிறப்பாக சொல்லியிருக்கு, ஓகே? ஸோ அடுத்து வந்து இரிகேஷன்னு பார்த்தீங்கன்னா வைகை ரிவர், தாமிரபரணி ரிவர் ரெண்டு இருந்தது. ஸோ எப்படி சோலாஸ் வந்து வடிகால், வாய்க்கால் அது மாதிரி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இவங்களும் வந்து இரிகேஷனுக்கு சேனல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க, ஓகே? அடுத்தது வந்து ரிலீஜன். ஸோ எப்படி வந்து சோலாஸ் வந்து சைவ மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க அப்படின்றத பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து பாண்டியா கிங்ஸ் வந்து சைவம் வைணவம் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணாங்க மாற்றி மாற்றி. ஸோ அதனால் வந்து அவங்க பார்ஷியலாலாம் இல்லை, ஓகேங்களா? ஸோ சைவம் தான் பெருசு, வைணவம் தான் பெருசு, அந்த மாதிரி வந்து பிரச்சனையெல்லாம் அப்போது இல்லை. ரெண்டு ரிலீஜனையுமே வந்து ஈக்குவலாக தான் வந்து டீல் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ ரெண்டு ரிலீஜனை சேர்ந்தவங்களுக்குமே வந்து டெம்பிள் கிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கொடுத்தாங்க கோவில் கட்டிக்கிறதுக்காக, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைவ சமயத்தை சைவ மதத்தை சேர்ந்த லார்ட் சிவாவை வந்து ப்ரைஸ் பண்ணுற சாமியாருங்க பேரை வந்து நாயன்மார்கள்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வைஷ்ணவாஸ், அதாவது லார்ட் விஷ்ணுவை வந்து ப்ரைஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட வந்து ப்ரீஸ்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நிறைய பாடல்கள் வந்து எழுதியிருக்காங்க, தமிழ் போயம்ஸ் எழுதியிருக்காங்க அபவுட் காட், ஓகேவா? அபவுட் லார்ட் சிவா அண்ட் அபவுட் லார்ட் விஷ்ணு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாண்டிய கிங்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் லிட்ரேச்சரை டெவலப் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து டெம்பிள்னு பார்த்தா ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் தான், சரிங்களா? ஸோ பாண்டியாஸ் வந்து வந்து தொடர்ந்து வந்து மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிளை வந்து ஏதாவது பண்ணிகிட்டே ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, கோபுரம் கட்டுறது, மண்டபம் கட்டுறது, குளம் வைக்கிறது அந்த மாதிரி. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஃபேமஸான டெம்பிள் இல்லையா? அடுத்து வந்து அவங்களோட ட்ரேடு, ட்ரேடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முக்கியமான ட்ரேட் வந்து ஹார்ஸ் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அராப்ஸ் கிட்டேருந்து நிறைய ஹார்ஸஸ் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அராப்ஸ் கிட்டேருந்து ஹார்ஸ் வாங்கி அதை கிங்குக்கு விற்கிறதுக்கு இடையில ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரேடிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே வந்து குதிரை செட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, குதிரை செட்டிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அந்த அரேபியா சைடில் இருந்த ஒரு சீஃப் இந்த ஏஜென்ட் பேர் வந்து மாலிக், ஓகேங்களா? ஸோ அந்த மாலிக்கின்றவரோட அவர் தான் வந்து ஏஜென்சி மாதிரி வச்சு குதிரையெல்லாம் வந்து நம்ம பாண்டிய கிங்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தார், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பிஸியான போர்ட் வந்து காயல்பட்டினம் போர்ட் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், தூத்துக்குடியில் இருக்க அந்த காயல் தான் ரொம்ப பிஸியான போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே அவங்க யூஸ் பண்ண காயின்ஸ் கோல்டு காயின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு கழிஞ்சு பொன். ஓகேங்களா சார்? நம்ம இப்போ எப்படி வந்து 100 ருபீஸ் நோட், 50 ருபீஸ் நோட், 10 ருபீஸ் நோட்டுன்னு தனித்தனியாக வச்சுருக்கோம். அது மாதிரி காசு கழிஞ்சு பொன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கும். எல்லாமே ஆனால் கோல்டு காயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மதிப்பு வச்சுருந்தாங்க. சரிங்களா? அடுத்து வந்து இந்த மார்க்கோ போலோ வாசஃப், இவங்க ரெண்டு பேரும் இந்த ட்ரேடை பற்றி ரொம்ப ஃபேமஸாக எழுதியிருக்காங்க. அதில் இந்த வாசஃப் அப்படிங்கிறவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த ஜமாலுதீன், மாலிக் ஜமாலுதீன் பார்த்தோம் இல்லையா? ஸோ அவரோட ஃபுல் நேம் வந்து மாலிக் ஜமாலுதீன். அவர் தான் வந்து ஹார்ஸ் பாண்டியாஸ்க்கு சப்ளை பண்ணுற குதிரை ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாலிக் ஜமாலுதீன் வந்துட்டு நிறைய ஹார்சஸ் வந்து இங்கே வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ கிட்டத்தட்ட 10,000 ஹார்சஸ் வரையுமே வந்து ஒரு டைமுக்கு 10,000 ஹார்சஸ் வரையும் காயலுக்கு வரும். அந்த 10,000 ஹார்சஸில் ஒரு 1,400 ஹார்சஸ் வரையும் ஜமாலுதீனோட ஓன் ப்ரீடாகவே இருக்கும், அவரே வளர்த்த குதிரை. ஓகேவா? மாலிக் ஜமாலுதீன் வளர்த்த குதிரையாக இருக்கும் அப்படின்றது வாசஃப் வந்து சொல்லியிருக்காரு ஹார்ஸ் ட்ரேட் பற்றி. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து சோலாஸ் பாண்டியாஸ் இவங்களோட ஃபேமஸான கிங்ஸ் பார்த்தோம். ஸோ அவங்களோட பீரியடில் சொசைட்டி எப்படி இருந்தது, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எப்படி இருந்தது, ட்ரேட் இம்பார்ட்டண்ட்டாக எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பாருங்கள், ஈஸியாக படிங்க. தேங்க்யூ.